Hi, hello friends. Welcome to Tamil Trader Zone channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல IRCTC பத்தின ஒரு சில முக்கிய தகவல்களை தான் உங்களோட ஷார்ட்டா ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். IRCTC நம்ம எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு முக்கிய பங்குனே சொல்லலாம். ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி IPO மூலியமா எல்லாரையுமே கவர்ந்த ஒரு பங்கு. IRCTC-னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். IRCTC பங்கு IPO-க்குள்ள வரப்போது, அதாவது ட்ரேட் ஆக போகுது என்ன சிபிஎஸ்சியில் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் ஆர்வம் காமிச்சாங்க. ஐபிஓவில் 300+ அப்படிங்கிற ரேஞ்சில், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 315-321 அப்படிங்கிற ப்ரைஸில் ஐபிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. முதல் நாளையே மோர் தென் 100% வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சு. அதை தொடர்ந்து நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆன நேரத்தில் அதுக்கப்புறம் லிஸ்டான இந்த பங்கு லிஸ்டான அன்னைக்கே அப்படியே டபுள் மடங்கு உயர ஆரம்பிச்சுது. 626 அப்படிங்கிற ப்ரைஸ்ல ஓபன் ஆன இந்த பங்கு தொடர்ந்து ஏற்றம் அடைஞ்சு இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட விலை 1359 அப்படிங்கிற லைஃப் டைம் ஹையை டச் பண்ணிருக்கு. ஷார்ட் டேர்ம்ல இந்த ஒரு ரிட்டர்ன் கொடுத்தது இந்த பங்கையும் குறிப்பிட்டு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசத்துல இந்த பங்கு 300 ரூபாயில இருந்து 1300 ரூபா, ஒரு பங்கு 1000 ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்ப நீங்க ஒரு 10,000 ஸ்டாக் இந்த பங்கு நீங்க ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா எஸ், சோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரிட்டர்ன். இன்னும் இந்த பங்கு ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சந்தேகமே வேண்டாம். இது ஒரு நல்ல ஸ்டாக் தான், பட் ஹை ப்ரைஸ்ல இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் கண்டிப்பா, அது வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட். இப்ப இந்த பங்கை பத்தி நான் என்ன நியூஸ் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, IRCTC பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய தகவல்கள் தெரியும். ஒன் ஆஃப் த ரயில்வே செக்டர்ல கவனிக்க வேண்டிய பங்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்ல நிறைய சாதகமான செய்திகள் வந்து IRCTC-க்கு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பட்ஜெட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இந்த மாதிரி நாங்க வந்து எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் ரயில் வசதி பண்ண போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆல்ரெடி தனியார் துறைக்கு ஒரு ரயில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்த போதுலையும் ஒரு சோதனையா தான் நாங்க இதை ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து நல்ல ஒரு வரவேற்பையும் நல்ல ரிட்டர்ன்ஸையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப பட்ஜெட்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேஜஸ் ரயில்களை போல 1156 தனியார் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பாசிபிலிட்டியே ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய லெவல்ல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து 2 தனியார் ரயில் இயக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி இப்போ 3வது தனியார் ரயில் வந்து விட போறதா சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தூர்ல இருந்து வாரணாசி வரை செல்லும். இந்திய ரயில்வே இதை விரைவில் தொடங்க தயாரா இருக்குன்னு ரயில்வே வாரிய தலைவர் VK யாதவ் கூறியிருக்காரு. வழக்கம் போல இந்த ரயிலையும் IRCTC தான் இயக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயிலானது வாரத்தில் 3 நாட்கள் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த பட்ஜெட்ல 2020 நிதியமைச்சர் அவங்க வந்து தேஜஸ் ரயிலை போல இன்னும் பல ரயில்கள் இயக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதிலும் இந்த ரயில்கள் பெரும்பாலும் மிக பிரபலமான சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் தீவிரமாக தொடரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் இந்த மாதத்தில் இயக்கப்படும் அப்படின்னு ரயில்வே வாரிய தலைவர் யாதவ் கூறியிருக்கிறது செய்தியில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. கடந்த ஆண்டு IRCTC முதல் தனியார் ரயில் லக்னோ டெல்லி வரையில் இயக்கப்பட்ட நிலையில தற்போது அது வாரத்தில் 6 நாட்கள் இயங்கி வருது. இந்த தனியார் ரயில் டெல்லி லக்னோவை 5.5 மணி நேரத்தில் கடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது மும்பையில இருந்து அகமதாபாத் வரை இந்த அதிவேக ரயில் தனது பயணத்தை 6 மணி நேரத்தில் இயக்குகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இந்த தனியார் ரயில்களில் உள்ளதை போலவே மற்ற ரயில்களும் இயக்கப்படும் அப்படின்னு கூறியிருந்தாங்க. இந்த 3வது ரயிலும் இதே போல அதிவேக ரயிலாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னா டைனமிக் கட்டணம். IRCTC 2 ரயில்களுக்கும் டைனமிக் கட்டண திட்டத்தை பின்பற்றுறாங்க. அதிகரித்த வேகம் மற்றும் சுறுசுறுப்பான வசதிகளை தவிர IRCTC தேஜஸ் எக்ஸ்பிரஸுடன் 2 தனித்துவமான திட்டங்களை அறிமுகப்படுத்துச்சு. 1, தாமதத்துக்கு ஏற்ப இழப்பீடுகளை வழங்குறதா சொன்னாங்க. அதாவது 1 மணி நேரம் தாமதமா வந்தா 100 ரூபாய் இழப்பீடும், 2 மணி நேரம் தாமதமா வந்தா 250 ரூபாய் இழப்பீடும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இதே போன்ற திட்டத்தினை சரக்கு ரயிலிலும் கொண்டு வர திட்டம் இருப்பதுதான் அப்ப வந்து பியூஷ் கோயலாக சொல்லியிருந்தாரு. இது தவிர இந்த தேஜஸ் ரயில் பயணிகளுக்கு உணவு, 25 லட்சம் ரூபாய் வரை இலவச இன்சூரன்ஸ் காப்பீடும் வழங்கப்படுவதா அறிவிச்சிருந்தாங்க IRCTC. இந்த நிலையில மேலும் பல ரயில் தனியார் ரயில் குறித்து ஆலோசனை செய்ய நிதி ஆயோக் அண்மையில் ஒரு வரைவை
தயார் செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மூலியமா 100 ரயில்வே தடங்கள் தனியாருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த நிலையில தற்போது டாடா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாம்பார்டியர், ஹூண்டாய் ஓட்டம், அப்புறம் சிஏஎஃப் இந்தியா, ஹிட்டாச்சி இந்தியா அண்ட் சவுத் ஆசியா, அப்புறம் அத்தானி போர்ட்ஸ், ஏஸ் இசல் குழுமம், டால்கோ, சீமென்ஸ் மற்றும் ஆல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் தனியார் ரயிலை இயக்க ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் நியூஸ் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ எப்படினாலும் இவங்களோட ப்ராஜெக்டான மினிமம் 100 ரயிலை விட போறாங்க அப்படின்னாலும் அது ஐஆர்சிடிசிக்கு நல்ல சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட் ரயில்வே துறையில முக்கிய பங்கான ஐஆர்சிடிசி விலைய உயர்த்திட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ஹை வேல்யூஷன்ல இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த இந்த நியூஸுக்காக வெயிட் பண்ணணும், குவார்ட்டர்லி ரிசல்ட். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ல இவங்க என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்க போறாங்கிறத அவசியம் நம்ம பார்க்கணும். 1345 ரூபாய் பிஎஸ்சி லே சாரி 1372 ரூபாய் வந்து பிஎஸ்சிலையும் 1373 ரூபாய் என்எஸ்சிலையும் இன்னைக்கு ஒரே நாளில் நியர் 10% உயர்ந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த பங்கு இன்னைக்கு அகெயின் ஒரு ஃப்ரெஷ் ஹையை கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல ஒரு ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்கு. இதை பற்றி சொல்லணும்னா 21313 கோடி மார்க்கெட் கேபிட்டல், இண்டஸ்ட்ரியோட பிஏ 46. இந்த ஸ்டாக்கோட டெலிவரபிள் 16% ரீசனபிளாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களோட லாஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பெருசாக வந்து நம்ம பார்க்கல, பிகாஸ் அவங்க வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணலை. ஸோ இந்த வருஷத்தோட குவார்டர்லி ரிசல்ட்டை அவசியம் நம்ம கவனிக்கணும். அண்ட் அந்த டேட்டை நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறேன். மற்றபடி இட்ஸ் அ குட் ஸ்டாக், நல்ல பங்கு, நிறைய கவனம் செலுத்த வேண்டிய பங்கு. அதுக்காக நான் என் சொத்தெல்லாம் வித்து இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ண அடுத்த வருஷம் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனெல்லாம் கேட்டுறாதீங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. இட்ஸ் அ குட் ஸ்டாக். நிறைய விஷயங்கள் இந்த பங்கை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் இறங்குச்சு. அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா போன வருஷம் அக்டோபர் ஸ்டேஜில் வந்து இது இறங்க ஆரம்பிச்சுது. அப்போ நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப பேனிக் ஆனோம். அதாவது இது வந்து தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு இருந்தது, ஒரு சின்ன டவுன் போச்சு. அப்போ எல்லாருமே வந்து ஐயோ அவ்வளோதான் நான் வாங்கி வச்சிருக்கேன்னு என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்பயும் சொன்னேன் 1200 இதோடைய டார்கெட் வச்சுக்கோங்க ஏறும் அப்படின்னு. இப்பயுமே சொல்கிறேன் இது 2000 ரீச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹை ரேஞ்சில் இருக்குது, 1384 லைஃப் டைம் ஹை. ஸோ இது வந்து ஒரு சின்ன இறக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா இந்த பங்கை நம்ம வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன், பட் இது வந்து தொடர்ந்து ஏறும் ஒரு பங்கு. பெரிய இறக்கம்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கவனிக்கணும். ஐ திங்க் ரிசல்ட் நல்லா வரும், அதுலேருந்தும் ஏற வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக 1500 தாராளமாக இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கலாம். ஐஆர்சிடிசி இஸ் குட் ஸ்டாக். காரணம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் லீடிங் செக்டரில் இருக்குது. நிறைய பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய தொழில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய டார்கெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஷார்ட் டேர்மில் இந்த பங்கு உயர வாய்ப்பு இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஐஆர்சிடிசி பங்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அண்ட் அவங்களோட டார்கெட்டான நிறைய ட்ரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது, அந்த கான்ட்ராக்ட்ஸ் ஐஆர்சிடிக்கு போகும், ஐஆர்சிடிசிக்கு போகுன்ற ப்ரெடிக்ஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐஆர்சிடிசிக்கு வந்து கவனத்தை இழுக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை கவனிக்கலாம். அண்ட் ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸில் இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன கால்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். இந்திய ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் டார்கெட்டாக 1339 ஜனவரி 28ஆம் தேதி பிரதாப் ஸ்லிப் இல்லத்தர் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஏறுவதற்கான ப்ரெடிக்ஷன் இருக்குங்கிறதையும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக். அண்ட் இவங்க சொல்கிற மாதிரி இன்னொரு 100 ட்ரெயின் வந்து ஐஆர்சிடிசி கண்ட்ரோலில் வந்ததுன்னா இந்த பங்கோட கிரேட் உயரும், பங்கு விலை உயரும். ஸோ பாசிட்டிவ் இந்த ப்ரைஸில் நான் வாங்குறேன், இதுலேருந்து எனக்கு 300 இறங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஹோல்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். அண்ட் இது கொஞ்சம் ஹையாக இருக்குது, இந்த ப்ரைஸ்லலாம் என்னால் வாங்க முடியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இறங்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணலாம். பட் இந்த ஸ்டாக் வந்து எப்பொழுதுமே பெரிய இறக்கம்லாம் கொடுத்தது கிடையாது, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 மாதம் கன்சாலிடேஷனில் இருந்தது, அதுக்கப்புறம் அகெயின் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்தது இங்கே இருக்கு. ஸோ இது சார்ட் நல்லா இருக்கு, டெக்னிக்கல் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டாக் செக்டாருக்கு நிறைய வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த செக்டாரில் இந்த பங்கு கவனிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கவனிக்கலாம்.
அண்ட் இதுக்கு என்னென்ன நியூஸஸ் கொடுத்துருக்காங்கிறத நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரயில்வே துறை பட்ஜெட்டில் கவனிக்க வேண்டிய பங்கு, இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.